ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம், இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். வணக்கம், நான் சாந்தகுமார், ALP அஸ்ட்ராலஜர், சென்னையிலேருந்து. ஜாதகம் பார்க்குறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க, ஆனால் பிரச்சனை என்னன்றதை தான் பார்க்குறாங்களே தவிர பிரச்சனைக்கான மூல காரணம் என்ன அப்படிங்கிறதுல ஆர்வம் காட்டுறதில்லை. நான் ஒரு ரோட்டில் போயிட்டுருக்கேன், சிவப்பு விளக்கு எரியுது அப்படின்னா அது என்னை பாதுகாக்கிறதுக்கு தான் அங்கே இருக்குது, அதை தாண்டி போகும்போது தான் எனக்கு அது பிரச்சனையாக மாறும். இப்போ சிவப்பழ விளக்கே பிரச்சனைன்னு நினைக்கக்கூடாது. அப்போது பிரச்சனை என்னன்றதை சரியாக புரிஞ்சுக்கிட்டாலே பிரச்சனைக்கான தீர்வு வந்துடும். பிரச்சனை இல்லை பிரச்சனை, பிரச்சனை என்னன்னு தெரியாதது தான் பிரச்சனை. இதை பற்றி ஒரு கதையாக பார்க்கலாமா? ஒரு ராஜா, கொஞ்சம் முட்டாள் ராஜான்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி முட்டாள் ராஜா, ரைட்? அவர் சின்ன சின்ன தப்பு பண்ணால் கூட சிரச்சேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர். சின்ன தப்பு பண்ணால் கூட ஒரு மறந்து போச்சு, லேட்டாக வந்து சிரச்சேதம்ன்றவர், அந்த மாதிரி ஒரு ராஜா. அந்த மாதிரி ராஜாக்கிட்ட உங்களை மாதிரி ஒரு புத்தாளி வர்றார். அவர் ஒரு சின்ன தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டார், சிரச்சேதம்னு சொல்லிட்டார் ராஜா. உடனே கக்க கக்கன்னு சிரிச்சிட்டார் உங்களை மாதிரி இருக்கிற அந்த புத்தாளி. என்ன சிரிக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, ராஜா எனக்கு செத்து போகிறத பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் என்கிட்ட ஒரு வித்தை இருக்குது, இந்த வித்தை யாருக்காவது கொடுக்காமல் நான் இறந்துட்டேன்னா அந்த வித்தை என்னோட அழிஞ்சிரும், அதை யார்ட்டையாவது சொல்லி கொடுத்துட்டு நான் இறந்துடுறேன், அதை பற்றி மரணத்தை பற்றி நான் கவலைப்படலை அப்படின்றார். அப்படியா, உங்கள்கிட்ட என்ன வித்தை இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, என்னால் குதிரையை பறக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. குதிரை பறக்குங்களா? நீங்கள் தான் புத்திசாலியாச்சே, நீங்கள் சொல்லுங்கள், குதிரை பறக்குமா? பறக்காது, கரெக்டாக? இதிலே இந்த பாயிண்டில் நீங்கள் தெளிவாக நில்லுங்கள், இதை விட்டு மாறாதீங்க, குதிரை பறக்காதுன்னே இருங்க, நீங்கள் குதிரை பறக்கணும்னு சொல்ல போகிறீங்க, அதுதான் இந்த கதையினுடைய அம்சமே, சரியா? சரி, அப்போது ரைட்டு, இவனை வந்து ஜெயிலில் போடு, ஒரு எவ்வளோ நாள் ஆகும் குதிரை பறக்க வைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறாரு ராஜா. உடனே அவர் சொல்கிறாரு, 5 வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இவன்ட்டு ஒரு குதிரை கூட கூட ஒரு ட்ரெயினர் கொடுத்துரு, அந்த ஆளுக்கு இந்த வித்தியை அவர் சொல்லி கொடுத்துடணும், சொல்லி கொடுத்துட்டு அப்புறமா சிறச்சேதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ இந்த ரெண்டு பேரும் ஜெயிலில் இருக்காங்க ஒரு குதிரையோடு. இப்போ இவர் டெய்லி சாப்பிட்றாரு, தூங்குறாரு, எந்திரிக்கிறாரு தவிர உண்மையிலே ட்ரைனிங்கும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. கூட இருந்தவர் கேட்குறாரு, என்னையா குதிரை எப்படியும் பறக்க போகிறதில்ல, எதுக்கு இது, எப்படியும் மரணம் வரப்போகுது, அது இப்பயே எடுத்துக்கலாமே, எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது உங்களை மாதிரி இருக்கிற அந்த புத்திசாலி சொல்கிறாரு, யார் கண்டா இந்த 5 வருடங்களில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்ப்போம், இந்த 5 வருடத்தில் இந்த குதிரை செத்து போகலாம், அதனால் இன்னொரு குதிரையை ராஜா கொடுப்பாரு, இன்னொரு 5 வருடம் கிடைக்கும், முதல் வாய்ப்பு. ரெண்டாவது, யார் கண்டா நீ இறந்து போகலாம், அதனால் இன்னொரு 5 வருடம் இன்னொருத்தரை கொடுத்து ட்ரெயின் பண்ண வேண்டி வரலாம். யார் கண்டா நானே இயற்கையாக இறந்து போகலாம், அது வரைக்கும் நான் வாழ்ந்துட்டு போகிறேன்ற திருப்தி எனக்கு. யார் கண்டா இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு, மேபி குதிரை கூட பறந்துடலாம் அப்படின்னாரா. இப்போ குதிரை கூட பறந்துடலாம் அப்படிங்கிறது தான் உண்மையான நிகழ்வு. அப்போ இத்தனை வாய்ப்புகள் இருக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறாரு அப்படிங்கிறது தான் இங்கே நிகழ்வு. இது கதையில் இருக்கிற தத்துவார்த்தம் என்ன அப்படின்னா, பிரச்சனை வரும்போது இடுக்கண் வருங்கால் நகுகன்னு கேட்டிருப்போம். உண்மையிலேயே அந்த புத்திசாலி பண்ண வேலை அதுதான். அவர் என்ன பண்ணுறாரு, சிரச்சேதம்ன்றதை விட மோசமான ஒரு சூழ்நிலை யாருக்கும் இருக்க போகிறதில்ல, அந்த நேரத்தில் கூட தனக்கு இருக்க வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டு அந்த பிரச்சனையை கையாளுற விதம், அதுதான் இங்கே இந்த கதையினுடைய சாராம்சம். இப்போ பிரச்சனை இல்லை பிரச்சனை, பிரச்சனையை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறதுல தான் வாழ்க்கையே இருக்குது. மூச்சு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இருக்கும், அப்போது வாழ்நாள் ஃபுல்லாக பிரச்சனை இருக்க போகுது. அந்த பிரச்சனையை எப்படி கையாளுறோன்றதுல தான் நம்ம முன்னேற்றமும் இருக்குது. ஸோ வாங்க, இதற்காக தான் ஜோதிடம் படிக்கவே சொல்கிறோம். உங்களுக்கு படித்தீங்கன்னா பிரச்சனைகளுடைய ஆணி வேர்கள் தெரிஞ்சிடும், அப்போ அதில் இருக்க வாய்ப்புகளும் நமக்கு தெரிஞ்சிடும், அதை சரியாக பயன்படுத்துகிறோம். உங்களுக்கு வெற்றியாளர்னு யாரெல்லாம் தெரியுமோ அவங்கெல்லாம் பிரச்சனை இல்லாமல் இல்லை, அந்த பிரச்சனைகளை எப்படி கையாண்டாங்கன்றது பொறுத்து தான் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க, கரெக்டாக? அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஜெயிக்க முடியுன்றதுனால தான் உங்களை ALP ஜோதிடம் படிக்க சொல்கிறோம். வாங்க ஜோதிடம் படிங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு
கெட்டதை சாதகமாகவும் நல்லதை இன்னும் வேகமாகவும் அடையிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் உங்களை வாழ்த்துட்டும். நன்றி.